கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஆண்டவர் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கருத்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய செய்தியாளர் கிருவிழா பத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குநருமான போதகர் பிலமோன்ராஜ் அவர் பெரிய மாணவர்களே ஆண்டவராக நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாத இதழை கேட்டு பெற்றுக்கொண்டு அவைகளை வாசியுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட குழுவாக கூடி வேத ஆராய்ச்சி செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக பலனுள்ளதாக இருக்கும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் அநேகர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவிக்கின்றேன் விதைக்கும் காலம் விதைக்காமல் அறுப்பது பாவம் விதைத்ததை அறுப்பது ஆசீர்வாதம் ஆனபடினாலே நன்மைக்கென்று விதைக்க வேண்டிய காலம் இது நீ இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும் என்ற எச்சரிக்கை சொல்லப்பட்டதை நாம் எல்லாரும் தீவிரமாக பரிசு தாவியானவருடைய எச்சரிக்கையின் சத்தமாக பயத்துடனே நாம் இதை யோசித்து பார்ப்போமாக ஏன் வசனத்தை விதைக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் செய்தித்தாள்களை பாருங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் பிள்ளைகளை பற்றி கேளுங்கள் ஒவ்வொரு காரியமும் மகா கொடுமையாக நடந்து கொண்டே இருக்கிறது பாவம் பாவமாக இன்று எண்ணப்படவில்லை பாவத்தை பற்றி பேசுபவர்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள் பாவத்தை பற்றி பேசக்கூடாதென்று தடுக்க அவைகளை அழிக்க எல்லா முயற்சியும் சத்ருவானவனாலே நடந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி செய்தியை கேட்டேன் முன்பை விட பத்து மடங்கு பிள்ளைகளுடைய பார்வை கோளாறு தன்மை அதிகரித்திருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இந்த ஷடவுன் காலத்தில் பிள்ளைகள் எல்லாரும் கைகளிலே இந்த மொபைல் ஃபோனையும் டேப்பையும் லேப்டாப்பையும் பயன்படுத்துவதனாலே பார்வை கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது குடும்பங்களிலே பிரச்சனை கொலை வெறி விபச்சாரம் வேசித்தனம் திருடு குடி அநியாயம் ஏமாற்றுவது வயது வித்தியாசம் இல்லாமல் இவைகள் பயங்கரமாக நடந்து கொண்டே இருக்கிறது மனித கூட்டமே கடவுளால் படைக்கப்பட்ட மக்களே நாம் ஒருவருக்கொருவர் கடவுளுடைய சமாதானத்தை அன்பையும் கட்டாயமாக அவசர அவசரமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் மனிதனுக்கு பாவத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் தவறை தவறென்று சொல்லுவோம் சரியை சரி என்று சொல்லுவோம் அவன் முன்பு செய்தானே அதனாலே நான் செய்வதில் என்ன தப்பு என்ற ஒரு மனோநிலை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவம் பொல்லாதது பாவம் பிடிக்கும் பாவம் அழுத்தும் பாவம் வளரும் பாவம் பெருகும் பாவம் அழிக்கும் ஆனபடியினாலே பாவத்தை பற்றி நிச்சயமாக நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம் குடும்பங்களுக்குள்ளே பேசுவோம் பரிசுத்தம் தேவை என்றால் நீக்கப்பட வேண்டியது பாவம் என்று பேசுவோம் பரிசுத்த தேவனை தொழுது கொள்கிற நாம் பரிசுத்தின் மீது அன்பு கொண்டிருக்கின்ற நாம் பாவமும் அதனுடைய தந்திரங்களையும் எவ்வளவு பொல்லாதவைகள் என்பவைகளை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரன் பாவத்தை பற்றி அவன் பேசும் பொழுது பாவம் ஒரு பாரம் என்றும் பாவம் ஒரு கொடுமையான சுமை என்றும் அவர் தன்னுடைய சங்கீதத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறார் கடவுளை நம்புகிறவர்கள் யாரானாலும் சரி பாவம் என்பது ஒருபோதும் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது பாவம் எல்லாரையும் தொடுகிறது அது யாரையும் விட்டு வைப்பதல்ல ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லாரையும் பாவம் தொடுகிறது பாவத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் யாரும் இல்லை அது எல்லாரையும் தொடக்கூடியதாக இருக்கின்றது ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்திய நமக்குள் இராது பாவம் எல்லாரையும் தொடக்கூடியதாக இருக்கிறது பாவம் வஞ்சிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது பாவம் எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது என்னை பாதிக்கிறது அது உன்னை பாதிக்கிறது அது நம்மை பாதிக்கிறது நம் சமுதாயத்தை பாதிக்கிறது பாவம் ஒரு பாரமான காரியமாக இருக்கிறது அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் நம் மீது பிரியம் இல்லை அல்லது நம் மீது இருக்கிற பிரியம் நம்மை விட்டு பிரிந்து போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லது அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சில வேளைகளில் எனக்கு பாவம் இல்லை என்னை பார்த்து பாவி பாவம்னு சொல்ல உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது என்று மனிதன் கொந்தளித்து மனிதன் கோபமும் வெறுப்பும் அடையும் பொழுது கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது பாவம் இல்லை என்போமானால் அதை மறப்போமே ஆனால் அல்லது அதை பாவம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லுவோமே என்றால் அதை நியாயப்படுத்த முயற்சி செய்வோமே என்றால் அல்லது அதிலே நாம் ஈடுபடுவோமே என்றால் பாவம் பாவம் அதன் எடை அது நம் மீது விழுகின்ற சுமையாக மாறும் வேதம் எச்சரிக்கை கொடுக்கிறது ரோமர் இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இறுதியத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே கடவுளுடைய வார்த்தை ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது பாவத்தை பத்தி பேசினா கோபம் வருதுன்னா எரிச்ச வருதுன்னா பேசுகிறவர்கள் மீது அந்த வார்த்தையின் மீது வெளிப்படைகிறோமே என்றால் உன் மன கடினத்திற்கும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மனதில்லாமல் இருப்பதினாலே மனம் திரும்பாமல் குணப்படாமல் இருக்கின்ற இருதயத்திற்கு ஏற்றபடி கடவுளுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் அது ஒரு கோபாக்கினி நாளாக இருக்கும் அந்த கோபாக்கினி நாளிலே நாம் தண்டனையை கடவுளுடைய கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நிச்சயமாக தெய்வ பக்தி உள்ள யாருமே பாவத்துடன் இழைப்பார முடியாது பாவத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு ஓய்வாய் இருக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு சுமை அது ஒரு பாரமாக இருக்கின்றது பாவ பார சுமையுடன் வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் அதற்கான நிவாரணம் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்படி தேடும் பொழுது பாவ மன்னிப்பை பாவ விடுதலையை பாவத்திலிருந்து காப்பாற்ற ஒருவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று இந்த பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பாவம் குற்றவாளிகளை தனிப்பட்ட முறையிலே பாதிக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கிறது என்று நாம் யோசித்துப் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நம்பிக்கையினுடைய ஒரு தெளிவான பார்வை இங்கே அடையாளம் காட்டப்படுகிறது நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது ஆகும் என்று சொன்னபடியினாலே நம்முடைய ஆன்மீக நிலையை பிறருடைய ஆன்மீக நிலையை இந்த பாவம் அதனுடைய ஆபத்து அதனுடைய பாதிப்பு அழிக்கிறபடியினாலே அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஒன்று இரண்டாவது வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் அவன் கடவுளுடைய கருணைக்காக வேண்டுகிறான் அருள் அவன் வேண்டுகிறான் ஆண்டவரே என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் கருணை கேட்கிறான் பாருங்கள் பாவத்தின் கொடுமையின் பாரம் அவனை எவ்வளோ இருந்தா இந்த மாதிரி அவன் விண்ணப்பம் கேட்பான் உம் அம்புகள் என்னுள் பாய்கின்றது பாவம் அவனை எப்படி வேதனைப்பட வைக்கிறது என்று சொல்கிறார் உமது கை என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது பாவம் செய்கின்றபடியினாலே கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது பாவம் கொடுமையானதாக இருக்கிறது அதை செய்து புரிந்து கொள்ளணும் சும்மா பாவம் பாவம்னு சொல்லி மதவாதிகள் நீங்கள் எல்லாரும் மக்களை மிரட்டாதீங்க இப்படிலாம் சொல்லி மனிதனை ஒரு நம்பிக்கையை மதத்தை கடவுள் மேலே பக்தின்ற ஒன்றை திணிக்கிறீங்க பாவம்லாம் ஒன்று கிடையாது கடவுள் நீங்கள் தானே அன்பானவர்ன்றீங்க அவர் அதெல்லாம் தண்டிக்க மாட்டார் அப்படின்னு நீங்க பேசினாலும் சரி இதுதான் உண்மை நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும் பாவத்தினுடைய கொடூரமானது கடவுளுடைய வார்த்தைகளினாலே விரிவாக சொல்லுகிறபடியினாலே அந்த சுமையிலிருந்து விடுதலை அடைவதை நாம் யோசித்துப் பார்க்கும்படியாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தான் தகுதியற்றவர் என்று அவர் சொல்லுகிறார் தான் தகுதியற்றவர் என்றதுனால அதை கண்டுக்காதீங்க கடவுளே அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதை அப்படியே கடந்து போங்கள் என்று அவர் சொல்லவில்லை கர்த்தர் தம்முடைய சூடான அதிருப்தியிலே அவரை அடித்து காலி பண்ணணும் அப்படி என்ற இடத்தில் அல்ல ஆனாலும் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு மிகவும் வெறுப்பான அருவருப்பான நிலையில் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார் பாவம் துளைக்கின்றது அது ஆழமான வலியை ஏற்படுத்தும் புண்ணை ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லுகின்றார் துளைத்தது என்று சொல்லி சொல்லுகின்றார் தாங்க முடியல உம்முடைய அழுத்தம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் முடியலையே உம்முடைய கோபத்தை என்னால் தாங்க முடியலையே பாவத்தின் நிமித்தமாய் அது சுமையாக இருக்கிறது என்று தன் மன எண்ணங்களை அவர் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலே உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை நீர் கடுஞ்சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லாமல் போயிற்று எவ்வளவு அந்த பாரத்தையும் அது அவரை பலவீனமாக்குகிறது என்று அவர் உணர்ந்திருக்கிறார் நான்காவது வசனத்தில் என் அக்ரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்க கூடாத என் குற்றங்கள் தலைக்கு மேல போய்விட்டன தாங்கொண்ணாத சுமையைப் போல இதைத்தான் செய்தியின் துவக்கத்திலே நான் ஆரம்பித்தேன் பாவம் ஒரு சுமை பாவம் ஒரு பாரம் பாவம் நம் நிம்மதியை அழிக்கும் பாவம் நம்மை நசுக்கும் மறந்து போய்விட வேண்டாம் அருமையானவர்களே அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என்ன அழகாக சொல்லுகிறார் கடவுளே அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறதுனாலே நான் பாவத்திற்கு சாக்கு சொல்ல விரும்பவில்லை அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன் அதை நீரும் அறிந்திருக்கிறேன் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுள் மீது நம்பிக்கையுள்ள மக்களே பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்வோம் பரிசுத்தத்தை பரிசுத்தம் என்று நாம் ஒத்துக்கொள்வோம் பாவம் இல்லை என்று பேச வேண்டாம் அதை தப்பித்து கொள்ள வேண்டாம் பெரிய மாணவர்களே நீங்கள் ஒரு அப்பா அம்மாவா இருந்தா உங்க பிள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடாததை செய்துவிட்டு வந்தால் தப்பு செய்தாய் என்று பேசுவதில்லை அடிக்கிறீர்கள் தண்டனை கொடுக்கிறீர்கள் ஏன் அடிக்கிறோம் தண்டனை கொடுக்கிறோம் அந்த தப்பு பிள்ளையின் வாழ்வை அழிக்கும் என்று நம்முடைய அறிவு பகுத்தறிவு சொல்லுகிறது ஆம் பாவம் நம்மை அழிக்கும் நம் ஆத்மாவை அழிக்கும் என்று பைபிள் சொல்லும் பொழுது அதை ஏன் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனது மறுக்கிறது என்பதை யோசித்து பார்க்கும்படி தயவோட கூட நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன் பாவங்கள் அவனாலே நிற்க முடியவில்லை அவனால் நிற்க முடியாத அளவுக்கு அந்த பாவம் பாரமாக கனமானதாக மாறியிருக்கிறது என்பதை இங்கே அவர் அடையாளப்படுத்துகிறார் ஐந்து முதல் பத்து வசனங்களில் அந்த பாவத்தை பற்றிய விவரங்களை அவர் கொடுக்கிறார் ஒவ்வொரு வசனமாக என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன இதற்கு காரணம் பாவத்தை ஒரு பொருட்டாக நான் நினைக்காத என்னுடைய மதிகேடு தான் இதற்கு காரணம் என்று சொல்லி சொல்லுகிறார் சம்டைம்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு கவுண்ட் அ சின் அஸ் அ சின் பாவத்தை பாவம்னு சொன்னா கோபம் வருது எரிச்ச வருது ஆத்திர வருது சொல்லுகிறவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது ஆனால் தொலைக்காட்சிகளையும் பேப்பரையும் பார்க்குறப்ப படிக்கிறப்ப ஐயோ இப்படிப்பட்ட பாவமா இவ்வளவு பாவம் பெருகிவிட்டதா என்று நம்முடைய பகுத்தறிவும் நம்முடைய மனதும் நம்மிடத்தில் பேசுகிறது ஐயகோ தயவோடைய கடவுள் நம்மை அழைக்கிறார் யோசிக்கிறார் கேட்க சொல்லுகின்றார் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்வோம் பாவம் என்னவென்று யோசித்து பார்ப்போம் அது நம்மை அழுத்த கூடியதாக இருக்கிறது ஆறாவது வசனத்தில் நான் வேதனைப்பட்டு ஒடுகிறேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்ன பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா பாவம் ஒடுக்கி போடுகிறது மனிதனை நாளெல்லாம் துயருற்று திருகிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல சரியாயிருமா சரியாயிருமா நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல பித்தம் தெளியறதுக்கு எதை எதையோ சாப்பிட்டு பார்க்குறோம் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு தெரியலன்ற மாதிரி இந்த பாவத்தின் பித்தத்தில் இருந்து தெளிவதற்கு நாம் என்ன செய்வது என்று திணறுகின்ற நிலைமை இருக்கிறது இயேசு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஏழாவது எரிபந்தமா இருக்கிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை எவ்வளவு கொடுமையா இருக்கு பார்த்தீங்களா பாவத்தின் சிந்தனை அழுத்தி மனதை நொறுக்கி கடைசில மாமிசத்தையும் பலவீனம் அடைய வைக்கக்கூடியதாக இருக்கின்றது எட்டாவது வசனத்தில் நான் போய் மிகவும் நொறுக்கப்பட்ட அது அழுத்தது தானே அதனால என் உடலில் வலுவற்று போனேன் என்று சொல்லுகிறார் அடுத்த நிலையை பார்த்தீர்களா வலுவற்று போனது மாத்திரமல்ல நொறுங்கவும் ஆரம்பிக்கிறது பாவம் சுமையானது பாவம் பாரமானது பாவத்தை பாவம் என்று யோசிப்போம் என் வாலிப உள்ளங்களே வயதானவர்களே நடுவயது மக்களே என் நண்பர்களே கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களே யோசித்து பார்ப்போம் பாவம் பாரமானது என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவரே என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை அவர் என்ன சொல்றாரு என் வேதனை குரல் ஐயா பெருமூச்சு விடுறேன் ஐயா உமக்கு மறைவா எதுவுமே இல்லையே எவ்வளவு பயங்கரமான பாவ அழுத்தம் என்னை அழுத்துகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் பத்தாவது வசனத்தில் என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் வளன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளிமுதலாய் இல்லாமல் போயிற்று இதை விட பாவத்தின் பாரத்தை எப்படி சுலபமாக விளக்க முடியும் என்று தெரியவில்லை என் உள்ளம் வேதனையாலே துடிக்கிறது நினைவிருக்கிறதா எப்பவோ பாவம் செஞ்சோம் அத பாவம் இல்லைன்னு சொல்லி அப்பயே சமாளிச்சுட்டு இல்லைன்னு நூறு பேருக்கு முன்னாடி நிரூபிச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்ல அருமையான சொக்கா போட்டிருக்கோம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் படிப்பு வந்துருச்சு பதவி வந்துருச்சு உயர்வு வந்துருச்சு நல்ல நட்பு நல்ல மரியாதை எல்லாம் இருக்கிறது ஆனால் உன் உள்ளம் உன்னிடத்திலே போராடுகிறது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது என் உள்ளம் வேதனையால் துடிக்கிறது நான் செய்த பாவத்தை மூடி மறைத்தேனே ஒல்லிய அதன் பாரம் என்னை அழுத்தாமல் அந்த அழுத்தத்திலிருந்து என்னாலே தப்ப முடியவில்லை என்று இந்த சங்கீதக்காரன் பேசுகிறான் நாம் நின்று நிதானித்து யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என் வலிமை என்னை விட்டு அகன்று விட்டது தெம்பில்லாமல் இருக்கேன் வெளியில் எல்லாரும் என்னையை பாராட்டுறாங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க ஆனால் அந்த பாவ பாரம் என்னை அழுத்துகிறது என் கண்களும் கூட ஒளி இழந்து விட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே பாவம் எடை போடப்படுகிறது நான் வலுவற்று போனேன் முற்றிலும் நொறுங்கி போனேன் கவனிச்சிங்களா காட் இஸ் கடவுள் பாவத்தை அளந்து பார்க்கிறார் அது கடவுளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்க வழி இல்லை ஆனபடியினாலே கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய மனது நான் செய்த பாவத்தை புறக்கணித்தது என் அறிவு நான் செய்த பாவத்தை மூடி மறைத்தது என் மனசாட்சியோ என் பாவத்தை நினைவுபடுத்தி அதன் வழியையும் அழுத்தத்தையும் நீ புறக்கணிக்க முடியாது என்று என்னை நினைவுபடுத்துகிறது என்று அவர் சொல்லுவது நமக்கும் பொருந்தும் அல்லவா என்று யோசித்துப் பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் மனது பழுதாகி போகும் மனது பழுதாகி போனால் இதயம் நொறுங்கி போகும் இதயம் நொறுங்கி போகுமே என்றால் ஆத்துமா பாவத்தினாலே அழிந்து போய்விடும் ஆத்துமா பாவத்தினாலே அழியுமே என்றால் நித்திய கோபாக்கினியாகிய தண்டனை பரிசாக வந்து சேரும் ஆனபடியினாலே பாவ அழுத்தத்திலிருந்து சுமையிலிருந்து பாரத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு வழி என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனதிலும் உடலிலும் தொடர்ந்து நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் எல்லாரும் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சுமையை நாம் சுமக்கிறோம் மறந்து போய் விட கூடாது என் 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 வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் பாவத்தினுடைய பாரம் முதல்ல முள்ள மனசுக்குள்ள வச்சேன் மூடி மறைச்சேன் தெரியாமல் ஆக்கினேன் அதுக்கு பதிலாக வேற செஞ்சேன் பாவத்துக்கு பரிகாரம் தேடுறேன்னு புண்ணியம் பண்ணி மறைச்சு பார்த்தேன் ஆனாலும் ஒரு நாளிலே அந்த பாரம் அழுத்தி வெளியே வருகிறது என்று அவர் விளக்கம் கொடுக்கின்றார் நன்மை செய்ய வேண்டாம் புண்ணியம் செய்ய வேண்டாம் அப்படி அர்த்தத்தில் சொல்லலை அது நன்மை செய்வது புண்ணியம் செய்வது ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் பாவத்துக்காக செய்கிறோன்னு நாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அது ஒரு நாளும் பாவத்தை மூடி மறைப்பது நிமித்தமாக அது மறைக்கப்படுவதனாலே பாவம் இல்லாமல் போய்விடாது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியவைகள் அவர் கூ சொல்கிறார் பாருங்க என் நண்பர்களும் என் தோழர்களும் நான் படுவதை கண்டு விலகி நிற்கிறார்கள் ஐயோ இவ்வளவு கேவலமானவனோட ஞாபகம் இருக்கா எல்லாரும் வாலிபனா ஒன்று சேர்ந்து என்னென்ன சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சில காரியங்களை செய்தோம் நண்பன் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றான் இப்படிப்பட்டவனை வீட்டுக்குள்ள சேர்த்தா இவன் குடும்ப வாழ்க்கை வீணாகி விடுமோ என்று பயப்படுவான் அருமையானவர்கள் நண்பர்கள் நிறைய காரியத்தில் நம்மளோட இருந்தவங்க சில விஷயத்தில் நம்மளை ஒதுக்குகிறார்கள் காரணம் இந்த பாவம் இந்த நல்லமான காரியத்தை செய்வதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று நாம் ஒதுக்கப்படுகிறோம் இப்பொழுதாவது பாவத்தை பற்றிய உணர்வை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் சொல்கிறாரு உறவினர்களும் கூட என்னை விட்டு ஒதுங்கி நின்றார்கள் என்று சொல்லுகிறார் பனிரெண்டாவது வசனத்திலே என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொருளாக தேடுகிறவர்கள் கேடானகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்னை வீழ்த்தி விட வேண்டும் என்று வாய்ப்பு தேடுகிறார்கள் அப்ப அவருடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திரவாதவனாகவும் இருக்கிறேன் அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா பாவத்தினுடைய பாரம் என்ன செய்கிறது பார்த்தீங்களா தீய முடிவுக்கு ஒரு வழியை கண்டார்கள் இவன் தீமையானவன் இவன் வேண்டாம் நமக்கு அப்படின்னு ஒரு வழியை அவருடைய நண்பர்கள் தேடுகிறார்கள் அவன் கீழே இருக்கும்போது அவரை உதைத்து தள்ளுகிற அளவுக்கு இவருடைய பாவத்தினாலே அவருடைய நண்பர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் இப்போ என்ன செய்கிறது ஒத்துக்கிறார் ஒத்துக்கொண்டதின் விளைவு என்ன நானோ காது கேளாமலும் வாய் பேசாதவனை போலும் வாய் தரவாமல் இருக்கிறேன் ஒரு நாள் வரும் பாவத்தில் இருந்து மனம் திரும்பவில்லை என்றால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் உண்மை சத்தியம் நமக்கு என்று வேதம் சொல்லுவதனாலே பயங்கரமான நிலைமைக்கு மாறிவிடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பதினான்காவது வசனத்தில் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனை போலானேன் எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா பாவத்தினுடைய பாரம் பார்த்தீங்களா என்ன பேசுறது யார்கிட்ட போய் நண்பர்களுக்கு தெரியும் நாம செய்தது என்ன செய்ய முடியும் நான் இதனால தான் தான் செஞ்சேன் அதனால செஞ்சேன்னு சொல்லலாமே ஒளிய நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று கேட்கலாம் ஆனாலும் விடுதலைக்கு யார் நமக்கு உதவி செய்யக்கூடும் விடுதலைக்கு நமக்கு உதவி செய்கிறவர் நமக்காக கல்வாரி செல்வையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர் அன்போடே கூட அழைக்கின்றார் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய தெய்வீக குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கிலே பாவம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற அன்போடு அழைக்கின்றபடியினாலே கடவுளுடைய உதவியை பெறுவதற்கு நாம் நிச்சயமாக அவரை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்ன அழகாக கொண்டார் விஷயத்தை மனுஷங்க என்ன செய்வாங்க என்ன நடக்குது எது எதார்த்தம் தெரிஞ்சதுனால அவர் தேவனை தேடி வருகின்றார் நீர் என்னை கைவிட வேண்டாம் என்று அவர் கேட்டு வருகிறார் பதினாறாவது வசனத்தில் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன் என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே எப்போது வேதனையில் இருக்கிறேன் சொல்லி பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்திலே நான் பாவி என்றும் என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார் பாவத்தை நினைத்து பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பத்தொன்பது இருபதாவது வசனத்திலே காரணமின்றி என்னை வெறுப்பவர்கள் பெருங்கூட்டமாய் மாறுகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே என்னை மீட்க எனக்கு துணை செய்ய உதவியாய் வாரும் என்று சொல்லி என் ரட்சிப்பே என் ஆண்டவரே என்று அழைக்கிறார் அவரைப் போல நாமும் அழைப்போமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சர்வ லோகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக சிலுவில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோட கூட எழுந்து அவர் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறார் பாவ பாரம் பாவத்தின் சுமை அதிலிருந்து விடுதலைக்கு ஏசு கிறிஸ்து வழியாயிருக்கிறார் இன்றே ரட்சன் எனால் இன்றே அணுக்கிரக காலம் ஆம் மிகவும் அவமானப்பட்டு மனமுடிந்து போய் நொந்து போய் சோர்ந்து போய் நம் வாழ்வை நாம் இழந்து விட வேண்டாம் அல்லது பாவத்தை பாவம் என்று சிந்திக்காமல் எண்ணாமலே கொடுமைகளை பிறருக்கு நாம் செய்கின்ற நிலைமைக்கு போய்விடாதபடிக்கு இன்றே மனம் திரும்ப உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம் பாவ மன்னிப்பி குறித்த காரியங்களை மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் தயவுடன் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற பிதாவே பாவம் பாரமானது அழுத்தும் இதயத்தை அழுத்தும் என் உடலையும் வேதனைப்படுத்தும் கடைசிலே என்னை சூழ இருக்கிறவர்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி வீணன் என்று தள்ளி என்னை அழிக்க பார்ப்பார்கள் ஆண்டவரே என்னை காப்பாற்று எனக்கு விரைந்து வந்து உதவி செய்யும் என்று அந்த சங்கீதக்காரன் கேட்டதை போல உம்மிடத்தில் வருகிறோம் பிதாவே இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் பாவ மன்னிப்புக்கான வழிகளை தெரிந்து கொண்டு நாங்கள் விடுதலை அடைந்து மகிழ்ச்சியுள்ள சமாதானமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஞானம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற திருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு